நடிகர் சிம்பு பார்த்தோம் அப்படின்னா வந்தா ராஜாவா தான் வரும் படத்துக்கு, அண்டா நிறைய பால் எடுத்து வந்து ஊத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்வினை, இந்த நீங்க போட்டதுக்கான நீங்க கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான என்ன எதிர்வினை இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சிம்பு சைட்ல இருந்து? சிம்பு சைட்ல இருந்து அது பகிரங்கமா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அந்த அவர் சொன்ன அந்த காணொலி பதிவுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அந்த காணொலி பதிவு திரும்ப பெறணும் அவரு. அந்த நான் விட்ரால் பண்றேன், அது சொன்னது தவறுதான், அப்படி பண்ணாதீங்கன்னு மறுபடியும் அவர் அறிவிப்பு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா ஏற்கனவே இது எங்க வாழ்வாதாரமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா பால் திருட்டு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு, சமகாலங்கள்ல அங்கங்க திருட்டுகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த படங்கள் முன்னணி நடிகருடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பால் திருட்டு வந்து அதிக அளவுல நடக்குது. அதாவது திருடி கொண்டு போய் தான் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது ஒட்டுமொத்த ரசிகர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன், ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் ஒட்டுமொத்த பாலும் விஷமாயி போயிடும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு சில ரசிகர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு சில ரசிகர்களுடைய பெயரால் ஒரு சில சமூக விரோதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மீதான பழியாதான் போய் சேரும். அதனாலதான் இந்த பாலாபிஷேகத்தை நீங்க தடுங்கன்னு சொல்லக்கூடிய இன்னொரு காரணமாகவும் நாங்க பாக்குறோம். ஏன்னா பாக்கெட்டா ஊத்தக்கூடிய நேரத்திலேயே அதிக அளவு பால் திருட்டு போகும்போது அண்டா அண்டாவா ஊத்துங்க அப்படிங்கும்போது அது வெரி, அதாவது அவர் மீது அளவு கடந்த அன்பு சொன்னீங்க இல்லையா, அளவு கடந்த அன்புனால செய்யறாங்கன்னு தலைவரே சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லா நடிகர்களையுமே ரசிகர்கள் வந்து தலைவரா தான் பாக்குறாங்க, அரசியலுக்கு வந்தாதான் தலைவர்கள். அவங்க பின்பற்றக்கூடிய அவர்களுடைய நடவடிக்கைகளை பின்பற்றக்கூடிய தொண்டர்களா அவங்க ரசிகர்கள் பாவிச்சுக்கிறாங்க, நடிகர்களா தலைவர்களா பாவிக்கிறாங்க. அப்போ தலைவர்களா பாவிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, தலைவரே சொல்லிட்டாரு நம்ம செஞ்சுதான் பாப்போமே அப்படின்ற ஒரு அந்த வெறித்தனமான அன்பு இருக்கு இல்லையா, அந்த வெறித்தனமான அன்பு காரணமா வந்து பால் திருடப்படலாம். திருடுவாங்க, நான் இவங்கதான் திருடுவாங்கன்னு சொல்ல திருடப்படலாம். 100 பேர்ல 10 பேர் திருடலாம், 5 பேர் திருடலாம். ஆனா ஒட்டுமொத்த ரசிகர்கள் தான் வந்து சேர அந்த குற்றம், குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒட்டுமொத்தமா தான் வரும். ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு வந்து ஒட்டுமொத்த ரசிகர் சமுதாயத்தையும் சேர்ந்து வரும். அதனால வந்து நாங்க வாழ்வாதாரத்தை இழக்கிறோம். நாங்க வந்து வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் மக்களுக்கு தங்கு தடை இல்லாம பாலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும், உதாரணத்துக்கு எங்க அப்பா தவறிட்டாரு ஒரு கடந்த ஆண்டு, அந்த தவறுனப்ப கூட நான் பால் விநியோகத்தை முடிச்சிட்டு தான் எங்க அப்பாவோட இறுதி சடங்குல போய் நான் கலந்துகிட்டேன். அப்படி ஒவ்வொரு முகவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, இந்த பால் விநியோகத்துல கூடிய முகவர்கள் வந்து அவர்கள் வீட்டுல எந்த ஒரு இக்கட்ட நிலை வந்தாலும் முதல்ல மக்கள் நலன், அதற்கப்புறம்தான் தன் மக்கள் நலன், முதல்ல பொதுமக்கள் நலன், அதுக்கப்புறம் தான் தன் மக்கள் நலன், அப்படித்தான் நீ பால் முகல் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா மிட் நைட் எங்களுக்கு பால் வந்து இறங்குறதுனால கண்ணு முடிச்சு நாங்க பால் இறக்க முடியாது. 3 மணிக்கு நாங்க எழுந்திரிக்கணும், நைட்டு படுக்க 11:12 ஆயிடும், 1 மணி 2 மணிக்கு பால் வந்து இறங்கணும். நாங்க எழுந்து போய் நாங்க ஃபாலோ பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வாட்ச்மேன் வைக்க முடியாது. ஏன்னா சொற்ப வருமானம் நாங்க பண்றோம், போய் வாட்ச்மேன் நாங்க வச்சு பார்க்க முடியாது. அப்போ கடைக்கு வெளியே வச்சிருக்க இறக்கக்கூடிய பாலம் திருடிட்டு போகும்போது சிசிடிவி ஃபுட்டேஜோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க, நீ கடைக்கு வெளியே வச்சிருக்கிறத நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு. ஆதாரத்தோட கொடுக்குறோம், ஆதாரத்தோட கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இது குற்றம் எங்க நடக்குது, அதாவது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை அலசி ஆராயத விட குற்றம் நடப்பதற்கான காரணிகளை அலசி ஆராய்ந்து அந்த காரணிகளை முற்றிலுமாக தடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில இதுவும் ஒரு காரணியா இருக்கு. இந்த கட்டுக்கோட்டைகளுக்கு பார்வதியுடைய கலாச்சாரம் அந்த சமயங்கள்ல அதிக அளவுல இருக்கு அப்படின்றதுனால அந்த அடிப்படையில தடுக்கணும் அப்படின்றதையும் புகார் மனுல நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். இந்த கட்டுக்கோட்டைகளுக்கான பாலாபிஷேக விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு நேற்று எடுக்கல, 2015ல இருந்தே முன்னெடுத்துட்டு இருக்கோம். கட்டுக்கோட்டைகளுக்கு பாலாபிஷேகம் பண்ற ரசிகர்களை தடுங்க, அந்த பாலாபிஷேகம் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்துங்க, ரசிகர்கள் மாபெரும் சக்தியை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்து அப்படின்ற கோரிக்கையை முன்னெடுத்து ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருக்குமே கொண்டு போயிருக்கோம். இதுவரைக்கும் பெரிய அளவில் யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கூட நடிகர் கமலஹாசன் வந்து அவருடைய கட்டவுட்டுகள் வைக்க வேண்டாம், பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, அதுக்கு பிறகு உடல் உறுப்பு தானம் ரத்த தானம் முகாம் பண்ணுங்கன்னு இருக்காரு. அதை அவர் ரசிகர்கள் வந்து பிறந்தநாள் அவருடைய திரைப்படம் வழியாகும்போது அதை பண்ணுறாங்க. விஜய் வந்து ஒரு சில திரைப்படம் வெளியீட்டின் போது பாலாபிஷம் பண்ணாதீங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து அவருடைய மரக்க பட வெளியீட்டின் போது மரக்கன்று இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்த 16ஆம் தேதி ஒரு ஆடியோ வீடியோ ஒன்று போடுறாரு நடிகர் சிம்பு. என்ன அப்படின்னா அதில் வந்து யாருமே பாலாபிஷம் பண்ணாதீங்க,
கட் அவுட் வைக்காதீங்க, அந்த செலவை வந்து டிக்கெட் அதிக விலை கொடுத்து படம் பார்க்காதீங்க, அந்த செலவை நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்ம அதுக்கு உடனடியா நன்றி தெரிவிச்சோம், நேரடியா சந்திக்க முயற்சி செஞ்சோம், அவரை நேரடியா சந்திச்சு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா எந்த நடிகர்களுமே ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தது இல்ல, பாலகிருஷ்ணன் பண்ணாதீங்கன்றது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது பத்தோட ஒன்னு பதினொன்னா பேசிட்டு போயிருவாங்க, என் ரசிகர் வந்து பாலகிருஷ்ணன் பண்ணாதீங்க அப்படின்னு. இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ பதிவு போட்டது இல்ல எந்த நடிகர்களுமே. சோ ஒரு நல்ல விஷயமாச்சு, பண்ணும்போது நம்ம என்கரேஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சந்திச்சு நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு முயற்சி செய்தோம், முடியல. உடனே டி ராஜேந்திரனுடைய நம்பர் தொலைபேசி எண் கிடைச்சது, அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவங்க பையனை சிம்பு சந்திச்சு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு விஷயத்த சொன்னோம். இல்ல தெரிஞ்சு அவர் பட வெளியீட்டுல பிஸியா இருக்காரு, நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல மீடியாவை சந்திச்சு சொல்லுங்கன்னாரு. அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம், கட்டோடு பாலகம் பண்ணாலும் நிறைய பால் வீணாகுது அப்படிங்கும் போது அவரு உடனே குறுக்கிட்டு, இல்ல இல்ல தெரிஞ்சு அப்படி சொல்லாதீங்க, பால் வீணாகுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, குழந்தைங்களுக்கு நிறைய பால் கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதான், ஏன்னா நாங்க அதையும் நாங்க வலியுறுத்திக்கிட்டு தரோம். ஏன்னா இன்னைக்கு பால் உற்பத்தியில இந்தியா வந்து தண்ணீர் விளைந்த நாடா இருக்கு, நம்பர் ஒன் உற்பத்தியில இருக்கு. இருந்தாலும் தமிழகத்துல 25% மக்கள் பால் வாங்கறதுக்கே வழி இல்லாமனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஒரு டீயோ காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படி நிறைய குழந்தைங்க பால் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களால வாங்கி பால் வாங்கி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வறுமை கோட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றோன்றது அவரும் சொன்னாரு, அதையும் நம்ம ஏத்துக்கிட்டோம், நன்றி தெரிவிச்சு. நான் ஒரு காணொலி பதிவும் எங்க சங்கத்து சார்ல காணொலி பதிவும் போட்டோம். இதற்கு மத்தியில 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி ஒரு மற்றொரு காணொலி பதிவு போடுறாரு. அவருடைய முன்னாடி போட்ட காணொலி பதிவை யாரோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கிண்டல் பண்ணதுக்கு எதிர்வினையாற்றுறதா நினைச்சிட்டு இவர் இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்கள்லாம் இனிமேல்ட்டு கட் அவுட்ல இதுவரைக்கும் வைக்காத அளவுக்கு மாசா வைங்க, வேற லெவல்ல செய்யுங்க, பால் வந்து பாக்கெட்டை ஊத்துறீங்க அண்டா அண்டாவா ஊத்துங்க அப்படின்றாரு. இது எப்படியா போகும்னா, இளைஞர்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில மற்ற ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, இவருடைய ரசிகர்கள் ஒரு 10 அடி உயர கட்ட விடுச்சாங்கன்னா இன்னொரு ரசிகர் நடிகர் நம்ம அவரு ஒரு 20 அடி உயர கட்ட விட வைப்பாங்க, அடுத்து இன்னொரு 30 அடி 40 அடி 50 அடி. இப்படியே இந்த கட் அவுட் கலாச்சாரமும் ஒரு போட்டி மனப்பான்மையில போகும், பாலாபிஷேகம் மற்றும் போட்டி மனப்பான்மையில போகும், ஒரு நடிகர் ரசிகரும் இவருடைய ரசிகரும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும், இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அதனால வந்து முதல்ல இந்த காணொலி பதிவை நீங்க திரும்ப பெறுங்க, பகிரங்கமா அதுக்கு வருத்தம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 22ஆம் தேதி நான் ஒரு காணொலி பதிவு மூலமா ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். ஆனா அவரு அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நடிகர்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிம்பு இப்ப சொன்னாரு, ஓகே இது இவரை தவித்துட்டு மீதி எல்லா நடிகர்களும் பால் ஊத்த வேணாம் அப்படிங்கறதான் ஏதோ கிடைக்கிற ஏதோ ஏதோ இடங்கள்ல சொல்றாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் வந்து அவங்க மேல இருக்க அன்புல அதை பண்ணிடுறாங்க இல்லையா, இதுக்கு அந்த ரசிகர்கள் எப்படி, அந்த நடிகர்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அப்படி போற போக்கில் 19 சொல்லிட்டு போயிட முடியாது சார். அதாவது இப்போ நீங்க சொன்னாலோ நான் சொன்னாலோ ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. இப்போ படத்துல ஒரு சீன் வைக்கிறாரு, ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ ஒரு ஹேர் கட் டிஃப்ரெண்டா வைக்கிறாங்க, உடனே அது எத்தனை நடிகர்கள் ரசிகர்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அது அவங்க சொல்லியா ஃபாலோ பண்றாங்க, சொல்லாமலே ஃபாலோ பண்றாங்கல்ல, ஒரு அதனால பெரிய ஒரு மாற்றம் வரப்போறது இல்லைன்னு தெரியும். ஆனா ஒரு நல்ல விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்லுங்கன்ற, நீங்க போற வாக்குல சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க 19 நீங்க பேசிட்டு போனீங்கன்னா 10 1 11 அத்தோட இது ஒண்ணுன்னு போயிடும். நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. ஒரு கண்டிப்பான உத்தரவு போடுங்க, என் மீது அன்பு கொண்டு நீங்க உண்மையானா என்னுடைய ரசிகர்கள் கட்டோட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க. என் மேல நீங்க உண்மையில அன்பு வச்சிருக்க நீங்க நிரூபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா திரைப்படம் வெளியாகிற அந்த திரையரங்கு வளாகங்கள்ல முதல் 10 நாளைக்கு பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுங்க, ஆர்கன் டொனேஷன் கேம்ப் பண்ணுங்க, இந்த சிகரெட்டு மது உள்ளிட்ட போதை வசதிகளுக்கு எதிரான முகாம் பண்ணுங்க. இதனால வருங்கால சந்ததிக்கு வளரும் தலைமுறைக்கு ஒரு நல்லது நடக்கும். என் மீது அன்பு கொண்டு நீங்க உண்மைன்னா இத பண்ணுங்கன்னு சொல்லி எந்த நடிகர்களாவது ஒரு கண்டிப்பான உத்தரவு போடட்டுமே, அதை நீங்க பின்பற்றல அப்படின்னு சொன்னா
அவங்க நடிகர்கள் என்ன சொல்றாங்களோ நான் அப்படி நான் ஃபாலோ பண்ண தயாரா இருக்கேன், செய்ய தயாரா இருக்கேன். சரிங்க சார். இந்த காண்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மேல காட்டுறீங்களோ, அவரு ரிட்டர்ன் ஒரு ட்ரூ ஃபேன் அவருக்கு, நானு அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு காண்டு காட்டுறீங்களோ அந்த காண்ட திரும்பி அவரு உங்க மேல காட்டுவாரு.